இந்தியாவில் உற்பத்தி துறை மீண்டு வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக சர்வதேச செலாவணி நிதிய கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச செலாவணி நிதியத்தின் அமைச்சர்கள் மட்டத்திலான சர்வதேச செலாவணி மற்றும் நிதிக்குழுவின் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அறிவிக்கப்பட்ட சுயசார்பு இந்தியா தொகுப்பு திட்டம் குறித்து எடுத்துரைத்தார். இந்தியாவில் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு குறியீடுகள் சிறப்பாக இருப்பதாகவும் இதனால் உற்பத்தி துறையில் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் மத்தியில் நுகர்வை அதிகரிக்க செய்ய அண்மையில் 1000 கோடி டாலர் மதிப்பிலான திட்டம் அறிவிக்கப்பட்டதையும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். குறைந்த வருவாய் கொண்ட மற்றும் வளரும் நாடுகள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கோடிக்கணக்கான மக்களை பாதுகாக்க போராடி வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த நாடுகளில் மீட்பு மற்றும் மறுவாழ்வு முயற்சிகளை எந்த சூழ்நிலையிலும் குறைத்துக் கொள்ளக்கூடாது என்று நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.